अन महम परसुदेवे अमान आंडवरे जीवस्वामी ये पावत सापत मरीते नीति कड़ा पर्लो नीति कड़ा पर्लोक उचित कृपा वर महिम वल ऐश्वर्य कंवरे एं सूल उ नोकी पार्क बड़ा उम्मीद मुख तुम प्रकाश प्रसन्नम ये आड़ा अमान आंव मनि कटीर बलिपीड अड़क आटकुटी उलगत पावते सुंदर देवाटकुटिया वर वेग्रोम आंवरे रिंदा इनमीपर उड़ा कड़सि ना भूम वन नोग पत्नी आंवरे पर्वतें कणी पार्त मीरदल अक्रम पाव आंवरे वाक तड़ेपोल अवेल आंवरे अमान वे नोकी पार्क वेल आंवरे प्रकाशम अधिकार सूल कटपाल सिंह कुटी पटिणिया ताची अंवरे कर्तरे तेग्रवर कुमान दुख वही आंवरे वाड़पे व्याल आंवरे कष्टप्त इन सून नार्बड़ा उम्मे नोकी पार्ता मुखपे प्रकाशम आंवरे और प्रकाशम आंवरे पर्लोक वेच्चों पर्लोक उचित मेल इड़ा वो यार यार एव्व मन विरपतोड़ आंवरे उम्मी अनुभव अपा उम्मेग्रो कंबड़ा अमान वे अपा कंबड़ा ताम एलीम आंवरे उलगत ऐश्वर्यो उलक आस्वाद एम अल आंवरे उम्मे आंवरे मनताक्षी आंवरे मन्िता आंवरे पागा परामल सुंद परामीप उलकते एल उमुकेरूर पोचव उम्मीद नन्मेवर आंवरे आदरी उम्मे अनुकर रेमे आंवरे वार्ताल मटमल वार्त कवि अनु पाराटना देवन आंवरे उम्मे तिरुडल तरवें अस्का बल आंवर अल नाव बलन एल्ले वरवें इंतजा इस्रवेल परपूर्ण आस्वाद पेमें अब अड़ते अंत आब्रहाम देवन ईसा देवन याकोविन देवन अंत आब्रहाम आंवरे विश्वास तंदर आंवरे आगार कटकू सूल की तलपार आंवरे अंज जनते कड़ मणल पड़वेंगे आना आंवरे ईसा आंवरे दिना दरा दाना समीपत नीरूट आंवरे आगार आब्रहाम अंत अपमूर तुरती तीर तीर्बोद तकपन अनम अलीकूड़ा आंवरे कड़े मलपोल आंवरे उम्मीकूड़ अस्म इस्मेल दुष्ट संदिया अपड़ा इंटरवरे तकपन अट्रोल कूड़े नाटल अंके आगे और जाम जाम नीरूट तरपड़ा आंवरे तवित विड़क वेमे वे आंवरे उम्मीद वन पापेट उन ये मुड़पे वाक कार्य आंवरे तड़मलेक कार्य नोयल पिशासु पिटियाल उलग मामीसम पिशासु की अमेर आंवरे पिशासु क्रिया अल्क मुड़ा अं आंवरे पिशासु क्रिया उम्मे पादपीरे अंधकार आंवरे उम्मीदे अदपोल ये कुंबते आंवरे वाके ऊलियते वर्मान मंडलते सूंदर वे अंवरे सूल इ अंतल उम्मेमें आंवरे कलवार चिलवे नोकी अंतर अंधकार सूंदवरे मुन्वे उम्मी ध्यान इन जीवन जीवस्वामी ये कुंबत ऊल्युकी तले कल मूले कल योड़ इण्ड अस्तवर आंवरे कणमल कटप और वीडू कणमल कटप और पटण मलमेल पटण मरेकूड़ा आंवरे एंल नो पंचमाल पशिंदोड़ आंवरे केड़े पाड़े कलवारी चिलवेल आविये विटी अब अंत वार्ता सुलुदा अमेर उमे एलू
முறிக்கப்படுவதில்லை சங்கீதம் 34:20 சொன்னபடி அந்த அவருடைய எலும்பு முறிக்கப்படுவதில்லை என்றபடி உம்முடைய எலும்பு முறிக்கப்படவில்லை. அதிகமா பேச நேரம் இல்லப்பா. அன்பு உள்ளங்கள், அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவி ஆண்டவரே நீர் சிலுவையில் விட்டது சொட்டு சொட்டாய் சொட்டு சொட்டாய் ஆண்டவரே நீர் மெய்யான திராட்சை செடி ஆண்டவரே அது நீர் திராட்சை பழமா அதை பிழியும் போது ஆண்டவரே முழுமையா பிழிந்த பிறகு அதுல ஒன்றுமே இல்லை. அதன்படியாக ஆண்டவரே உம்முடைய உடம்பு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது அப்பா. அது பிதாவினால் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த உம்முடைய திருவுடம்பு அதிலிருந்து வெளிவந்த அந்த காயத்தின் அந்த ரத்தம் ஆண்டவர் எங்களை நினைக்கும்படியா நாங்கள் தியானமாய் இருக்கிறோம்ப்பா. உண்மையில நினைவாய் இருக்கிறோம். ஆபிடிபாடா செகல்ல கெல்ல காட்டா என் மேல ஆபா ரிபாலாபாபா சிலுவையிலே ஆண்டவரை ஆசீர்வாதமாய் உம்முடைய ஆவியை விட்டீரே. அந்த ஆவி எங்களுக்குள்ளே அன்று யூதேயாவிலும் சமேரியாவிலும் எருசலேமிலும் நீர் ஊழியம் செய்தீங்கப்பா. உம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் வந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் பொருளாதாரத்தையும் கைப்பிடி மறித்தோரை எழுப்பின மகா வல்லமை உம்மிடத்தில் உண்டு. நசனாய் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணார். தேவன் அவருடைய கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றித் திருந்தார் என்று அன்று எருசலே மக்களுக்காக யூதேயா மக்களுக்காக சமேரியா மக்களுக்காக ஆண்டவரை மறித்தோரை எழுப்பி இந்த பெத்தேனியாவில் ஆண்டவரே தேவப்பனே அப்பா அந்த லாசரஸ் அடக்கமண்டப்பட்ட போது ஆண்டவரே அவனை ஒரு வார்த்தையினால் லாசர்வே வெளியே வாண்டு மூன்று நாள் வரைக்கும் மரித்தவனுடைய சடலத்துக்குள்ளே ஆவி புகும். ஆனால் யூதர் பாரம்பரியத்தை முறிக்கும்படியாக நான்காவது நாள் லாசர் உடம்புக்குள்ள ஆண்டவரே தேவப்பனே அந்த முறைமைகளை பாரம்பரியங்களை முறித்து அவனுடைய சரீரத்துக்குள்ள ஆவியை கட்டளையிட்டதனால் ஆண்டவரே அவனுடைய கல்லறை மாற்றப்பட்டு அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு இன்று நாங்கள் ஆண்டவரே எங்களுக்காக பாடுபட்டு நீர் மறித்ததனால எங்கள் பாடுகள் எங்களுடைய துக்கங்கள் எங்கள் வேதனைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் எங்களை சமாதானத்தை தந்து சுகத்தை தந்து ஐஸ்வர்யத்தை தந்து கிருபை தந்து வாழ்வின் வளத்தை தந்து செல்வத்தை தந்து ஆண்டவரே கிருபையும் ஐஸ்வர்யத்தையும் அவளை போட்டு வெஸ் அரேபியன் ஆதார பால பாபா சாலமோனுக்கு கூட்டி கொடுத்த தேவன் அதே ஐஸ்வர்யத்தையும் அதே கன மகிமை எங்களுக்கு தருபடியாய் நீர் கனவீனப்படுத்தப்பட்டீர் ஆண்டவரே துன்பப்படுத்தியர் ஆண்டவரே துன்பமும் துயரமும் வேதனையும் இருளின் அந்தகாரமும் அப்பா அவனுடைய உயிரை பறித்தது ஆண்டவரே. அதன்படியாக அப்படிப்பட்ட சூழலை நினைத்து பார்க்க எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொன்ன அந்த சங்கீதம் 138 எட்டும்படியா சிலுவையில் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படியாய் ஆண்டவரே கல்வரும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டான் ஆண்டவரே. கடைசியாக நாங்களும் மனந்திரும்பாமல் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற யாராயிருந்தால் மனந்திரும்பும்படியா இப்போது உம்மிடத்தில் அன்பைத்து உம்மிடத்தில் எங்களுடைய மனத்தை திருப்புகிறோம். அப்படியா சிலுவையில் 7 ஆசீர்வாத மொழிகளை உதிர்த்தீரே அது ஜபம் ஆண்டவரே. அந்த ஜபத்தை கேட்க பரலோக தேவன் ஆண்டவரே அந்த ஜபம் கேட்கப்பட்டது. ஆனாலும் செய்ய வேண்டிய காரியத்தை முடிக்கும்படியான அந்த ஜபம் ஆண்டவரே. அதன்படியாக பரலோக தேவனுடைய திட்டத்தை தீர்மானத்தை செயல்படுத்த அவருடைய சித்தத்தை செயல்படுத்தினால் இன்று பிதாவின் வலது பாரசத்தில் இருந்து வாக்கு கிடங்காத பிரிஞ்சு முறிச்சு நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கிரியை பண்ணுகிற ஆண்டவர் தேவனே செத்த கிரியை அல்ல ஆண்டவரே நீர் மறித்து ஆண்டவரே உம்முடைய நல்ல கிரியைகள் உம்முடைய ஆவி மூலமாக ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதல் வெள்ளம் போல சத்ரு வந்தால் வாழ்க்கையில் ஆண்டவரே பொருளாதாரம் இல்லை ஆண்டவரே வாழ்வாதாரம் இல்லை வேலை இல்லை என்றால் திண்டாடி திரிகிற எங்களுக்கு சிலுவையில் ஆண்டவரே தகப்பனே அப்பா அந்த திண்டாட்டத்தை எல்லாம் ஆண்டவரே நீர் திண்டாடி அந்த பலியாகி ஆண்டவரே கடைசி சொட்டு இரத்தத்தை நீர் விடும்போதே உம்மிடத்திலிருந்து ஆவி பிரிந்த அந்த ஆவி இந்த சபை அவரிபா லாக்காபெரி கமனிக்க தொரைக்கபா ரீபால பாதாரி துன் அல பீரா பார வால பால பரிபால தின தர தின் அலக்கபா ரிக்க தர துன் அதர துன் தரா இயேசுவின் நாமத்தில் அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆளுக எங்களுக்குள்ளே வர வேண்டும் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே நீர் நீர் சொன்ன அதே வார்த்தை உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருந்த 2000 வருடத்துக்கு பின்னாலும் ஆண்டவரே அப்பாதேவனே 40 நாள் நீர் அன்னம் தண்ணி குடிக்காம ஆண்டவரே வனாந்தரத்துக்கு ஆவியானவரால் அழைத்து செல்லப்பட்டார் என்று அறிகிறோம். ஆனாலும் பிசாசானவன் தான்ப்பா உம்மிடத்தில் அன்பு காட்டுகிறவனாய் அவன் வெளிப்பட்டான். ஆண்டவரே இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடுமே என்று சொன்னபோது மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று மத்திய 4 சொன்னபடி நாங்கள் சகாதிகாரபாபா ஒரு கிருபையின் மேகம் ஒரு மைமையின் மேகம் ஆண்டவரே இந்த மின்சாரத்தை வைத்த அல்ல பரலோக மின்சாரம் பரலோக ஆசீர்வாதம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் மின்சாரமாய் கிருபை வல்லமை ஆண்டவரே இயேசுவின் திருப்பாதத்தில் வந்திருக்கிறோம் சிலுவேண்டால் வந்திருக்கிறோம் இந்த பலிபீடத்தில் வந்திருக்கிறோம் பலிபீடத்தில் வந்திருக்கிற எங்களுக்காக பிரத்யட்சமாக வெளிப்பட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா பஸ்கா பலி ஆல வீடு பஸ் ஆல பீல் ஆல வீடு ஆசாக்கு பீல் ஆல பீலா பாபா கடைசி
ஆயுதம் மோசேக்கு ஆசாரியன் அழைத்து இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன தேவர், மரித்தேன் சதாகாலங்களில் உயிரோடு இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று தேவரே யோவான் 11:25 அப்பா நீரே மரித்தேன் சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதே தெரியாதே நான் தேவன் உன் தேவன் என்று சொல்லி நான் உன்னோடு இருக்கிறேன் சொன்னவர். ஆண்டவரே அந்த மரித்ததை நினைக்கும்படியாக அந்த திருவார்த்தைகளை நினைக்கும்போது அந்த வார்த்தையின் வல்லமை அந்த வார்த்தையின் ஜீவன் எதற்காக அந்த வார்த்தையை கல்வாரி சில்வேலை உதிர்த்தீரோ நீர் அப்பா மக்களோடு மக்களாய் இணைந்திருக்கும் போது எல்லோருமே நேசிக்கும் போது அந்த வார்த்தையை சொல்லவில்லை. நீ பாடுபட்டு எங்களுடைய பாடு துக்கம் துயரம் வேதனை கண்ணீர் நிந்தை போராட்டத்தை போராடி சிலுவையிலே நீர் அப்பா கரங்களை விரித்து 2,55,000 பேருக்கு போஷித்து அதை மீதப்படுத்த தேவக்கரம் ஆண்டவரே அன்று கடமுடி கிரீடம் தெரித்து அநேக காயங்களை நீர் ஏற்றாதா உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். மனத்தழும்பு ஆராத தழும்பு அநேக செய்த மந்திரங்கள் தந்திரங்கள் மாயவித்தைகள் இதனால் அநேக உலகத்தின் ஆவிகள் எங்களை உபத்திரவப்படுத்தியிருந்தாலும் சிலுவை மரத்திலே கடைசி சத்ரு மரணம் இந்த மரணத்துக்குரிய அதிகாரி சத்தலை விடுக்குப்பா சேன விட்டா சரவில பாபா போன திருமய மைஸ்வர் மைமையின் தேவன் நமக்கு தந்திருக்காங்கப்பா. அதுபடியாக உங்களுடைய 7 வார்த்தைகளையும் தியானம் பண்ணி அதை படிக்கும்போது அந்த விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. ஆண்டவரே அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே மாமிசமாய் கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவரா எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த வார்த்தையாகிய தேவன் எங்களுக்குள்ளே வாரும் வரமாய் வாரும் வந்து கொள்ளும் ஆண்டவரே. அதன்படியாக முதல் வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னென்னு அறியாதிருக்கிறார்களே என்று ஆண்டவர் நீ சொன்னதை நாங்கள் திருப்பி சொல்கிறோம். இந்த அருமையான வேளையில் எங்களை தாழ்த்தி கண்களை மூடி அன்பு தகப்பனே அருமையான தகப்பன் இந்த நேரம் அப்பா ஒரு ரட்சிப்பின் நேரம் ஒரு மனமகிழ்ச்சியின் நேரம் எங்களுடைய துக்கங்களை நீ சுமந்து கொண்டு எங்களுடைய மேறுதல்களை அக்கிரமங்களை சுமந்து நீ காயங்களை ஏற்றுக்கொண்டிருப்பா. அதற்காக பிதாவே இவர்களுக்கு மன்னி எங்களுக்காக ஒரு மன்றாட்டு ஜபத்தை ஏறெடுத்தீங்கப்பா. அந்த மன்றாட்டு ஜபத்தை ஆண்டவரே நாங்களும் அறிக்கையிடுகிறோம் பரலோக தேவன் அங்கீகரிக்கும்படியாக. அந்த பிதாவுக்கும் இந்த மனுக்குலத்துக்கும் இருந்த அந்த கோபம் அப்பா முற்றிலும் அறப்படும்படியாக அந்த இரத்தத்தால் அந்த பரிசுத்த இரத்தத்தால் இரத்தம் சிந்துதல் என்று மீட்பில்லை என்று அந்த மீட்புக்கு அடையாளமாக அன்று நீர் உதிர்த்த அந்த 7 வார்த்தைகளில் முதல் வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னபடி நீர் மன்னிக்கிற தேவன். எங்களுடைய அக்கிரமங்கள் எங்கள் மீறுதல்கள் தெரிந்து தெரியாமல் அறிந்து அறியாமல் செய்த குற்றங்களை ஆண்டவரே இந்த மேடையில் நாங்கள் ஒவ்வொருவரும் இணைந்து ஆண்டவரே நெஞ்சில் கை வைக்கிறோம்ப்பா. தெரிந்தும் ஆண்டவரே தெரியாதவர்கள் போல உணராதவர்களாய் பாவம் நம்மை தாக்கும் அந்த சாபம் நம்மை குடும்பத்தை தலைமுறையை முற்றிலும் சங்கரிக்கும் அந்த கேடுபாடுகள் உள்ள குடும்பமாய் அநேக திருக்குள்ள குடும்பமாய் வளர்ச்சி இல்லாத குடும்பமாய் அநேக மக்கள் வளர்ச்சி இல்லாத மக்கள் இருக்காங்க. அப்படியா எந்தெந்த சாபமோ தெரியாது இந்த சாபக்கட்டு பாவக்கட்டு எங்களை கெட்டுவிக்கும் அந்த கெட்டுக்குள்ளே நாங்கள் சிக்கி தவிக்கிற சூழ்நிலையில் ஆண்டவரே இந்த வேளையில் நீர் பே ஆண்டவரே அவர் இம்மானுவேல் தேவன் எங்களோடு இணைந்திருந்து சதாகாலங்களிலும் ஜீவித்திருக்கிறவராய் எங்களோடு இணைந்த ஆண்டவரே வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தில் ஊழியத்தின் ஒவ்வொரு கட்டத்தில் குடும்ப சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்டத்திலும் வளர்ச்சி பணிகள் மற்றும் ஆண்டவரே கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றிலும் எங்களோடு இணைந்து நீ செயல்படுங்கப்பா. அதன்படியாக எங்களை மகிமைப்படுத்துங்கப்பா. நாங்கள் மகிமை இழந்து கலை இழந்து ஆசீர்வாதத்தை இழந்து எல்லாவற்றையும் இழந்தவர்களாக இருக்கிறோம். இழந்ததை தேடித்தர வந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த வார்த்தையின்படி எங்களை அறிக்கையிட்டு நாங்கள் பாவிகள் என்று அறிக்கையிடும்போது அந்த கல்வன் ஆண்டவரே கடைசியாக ஆண்டவரே உம்முடைய பணிவை உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அவன் மனம் திரும்பி ஆண்டவரே அவனும் மன்னிக்கப்பட்டான் ரட்சிக்கப்பட்டான் நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்ற அந்த வார்த்தையை சொன்னீங்களேப்பா. நாங்களும் எங்களை நல்லவர்கள் என்றோ உலகத்தில் அநேக ஐஸ்வர்ய ஆசீர்வாதங்கள் ஆஸ்திகள் சம்பத்துகள் வண்டி வாகனங்கள் இருந்தாலும் எங்களை தாழ்த்துகிறோம் எல்லாம் நீர் தந்த சுத்த கிருபையின் ஈவுகள் மேலோங்க செய்யும்படியாக உம்முடைய சுகத்தை சாகடித்தீரே உம்முடைய சுயத்தை சாகடித்தீரே மாமிசத்தை சாகடித்தீரே மாம்சத்தின் இச்சைகளை சாகடிக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே அந்த மாமிசம் செத்ததுப்பா. அதன்படியாக உம்முடைய ரத்தம் வடிந்ததுப்பா. ஜீவ காயங்கள் நிரந்தரமான காயங்கள் அந்த தழும்புகளால் நாங்கள் குணமாகும்படியா எந்த நோயாக இருந்தால் உள்நோய் வெளிநோய் எதிர்ந்தால் ஏசே 53:5 அதிகாரத்தில் சொன்னபடி அப்படியே அந்த நோய்கள்லாம் குணமாகட்டும் எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். அதன்படியாக தகப்பனே
அந்த முதுகை நோக்குகிறோம், கண்களை மூடி அதை தியானம் பண்ணுகிறோம். அது எவ்வளவு ஆழமானது! அந்த ஆழமான காயங்கள், எங்களுடைய மனக்காயங்கள், வெளிக்காயங்கள், வாழ்வின் காயங்கள், பிறர் செய்த துரோகங்கள், துன்பங்கள், துயரங்கள், வாதிக்கிற வாதைகள், எங்களை அழிக்கும்படியாக நினைக்கிற காரியங்கள், மந்திரவாத ஆவிகள், தெய்மா டாபா டிபா லபா தீனா தீனா கபா ரைபா லபா ரைபா லது கமலிபா லபா சீனா அல்லா ஒட்டு அக்கிமல்ல கபா ரைபாலா பாதாளம் திறக்கட்டு, பரலோகமும் திறக்கட்டு. எங்களை வஞ்சித்த ஆலிக்கு அழிக்க பட்டயந்தோ லிபர்டிசா டிபாலபா மிகாவேல் தூதர் கபிரியல் தூதர்கள் பட்டர்களை கொண்டு வானத்தை கிழித்து இறங்கட்டு. வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை பட்டயத்தால் குடும்பத்தை வஞ்சித்தியா நீ வீழத்தள்ள பட்டோயே பட்டயத் கருக்கினார் வெட்டுகிறார் மிகாவேல் தேவன். பாதாளம் திறக்கிறது இயேசுவின் எண்ணத்தாலே பாதாளம் திறக்கிறது. எங்களை வஞ்சித்த சபையை வஞ்சித்த வாழ்வாதாரம் பொருளாதாரத்தை வஞ்சித்த எல்லா ஆவிகளும் பாதாள திறவுகோல் இயேசுவின் கரங்கள். ஹாலிவுட்டா பாசா கட்டப்பட்ட ஆணிகளால் கடவுப்பட்ட கரம் இன்று விடுதலையின் கரமாய் பரலோகத்திலிருந்து விண்ணப்பம் பண்ணுகிற அங்கீகரிக்கப்பட்ட தேவனால் சொந்த குமாரன் அங்கீகரிக்கப்பட்டவருடைய ஆலிபுட பாசா தீன கவரி வார பாபா கரத்தினால் பாதாளம் திறக்கிறது. அங்கே இருக்கிறவர்களை ரட்சிக்கும்படியாய் அங்கே இருந்து அப்பா வெகு காலமாய் காத்திருந்தவர்கள் ஆண்டவரே உம்மை சந்திக்கும்படியான காலத்தை நீர் வருவித்துக் கொண்டீர் ஆண்டவரே. எங்களுடைய பாவத்துக்கும் சாபத்துக்கும் அறித்து பாதாள திறவுகோலை திறந்து அங்கே இருக்கிறவர்கள் சுவிசேஷம் அறிவித்தீர் ஆண்டவரே. தகப்பனே சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்றபடி இந்த ஏழு வார்த்தை இந்த சபையில நாங்கள் அறிவிக்கிறோம். அதன்படியே அந்த ஏழு வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் எங்களுடைய சிரசில் தங்கட்டும். அதன்படியே சாபக்கட்டுகள் உடையட்டும். மரண கண்ணிகள் அரணி உசகனிக்கும் அடையாள் இயேசுவின் அக்காதார தினக்கு மனைவி தொக்கம் சல தேன கிமன் ஆட்டா சுக்கா பாரிபல பாபா எங்களுடைய சுகத்தை, எங்களுடைய ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை, எங்களுடைய கன மகிமையை திருடி போன அந்த பொல்லாத சத்ருவை பாதாளத்துக்குள்ளே அப்பா நீர் தள்ளிவிட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். அதன்படியாக மூன்றாம் வார்த்தை சிறியே அதோ உன் மகன், சீசனே அதோ உன் தாய் என்று சொல்லப்பட்ட மூன்றாம் திருமுறை ஆண்டவரே அந்த மூன்றாம் வார்த்தை. அதன்படியாக ஆண்டவரே சொந்த தாய் ஆண்டவர் ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று ஆண்டவரே பிற வேதங்களும் சொல்லுகிறது. கன்னி சுத்தாய நம ஓம் கன்னி சுத்தாய நம அப்படின்னு சொல்லக்கூடிய ஓம் பஞ்சகாயாய நம என்று சொல்லி ஆண்டவரே அப்பா நாங்கள் பார்க்க முடியாத காயங்களை வேதங்கள் சொல்லவில்லை. இரு கால்களிலும் ஆண்டவரே இரு கால்களிலும் ஒரு ஆணிகளால் கடவப்பட்டு நீர் பெற்ற காயங்கள் ஆண்டவரே ரெண்டு ஆணிகளால் ரெண்டு கைகளும் அப்பா நீர் காய கடவாக ஒப்பு கொடுத்தீரே ஆண்டவரே. அதுபடியாக நீர் ரெண்டு காயங்களை பெற்றீரே ஆண்டவரே. தகப்பனே ஆதாவுடைய விழாவிலிருந்து ஏவாள் எடுக்கப்பட்டால் ஆனால் உம்முடைய திருவு அப்பா விழா எதுவுமே விழா எலும்பு முறிக்கப்படவில்லை, ஒரு எலும்பு முறிக்கப்படா. அதன்படியாக அப்பா நீர் ரெண்டாம் மாதமாக வெளிப்பட்டு உம்முடைய முறிக்கப்படாத விழாவை குத்த ஒப்பு கொடுத்ததுனால ஆண்டவரே அதிலிருந்து படுகின்ற தண்ணீர் எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும். இது ஒரு நல்ல நாள், ஒரு ரட்சணைய நாள். கல்வன் கூட மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டான். மதம் மாறுவதல்ல ஆண்டவரே, மனம் திரும்புதல். எந்த சூழ்நிலையாக இருந்தால் கஷ்டத்திலும் கவலையிலும் நோயிலும் பிசாசிலும் பிடியிலும் தரித்திரத்திலும் துன்பத்தோடு வாழ்கிற நாங்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி பார்க்கிறோம், முறையிடுகிறோம், கரங்களை உயர்த்தி அல்லேலியோ என்று பரலோகத்தை நோக்கி முறையிடுகிறோம். ஆமென்றும் ஆமேன் என்று பதில் தருகிற தேவனே எங்களுக்காக பதில் தாரும். அந்த விழா திறக்கப்பட்ட விழா ஆண்டவரே அதிலிருந்து உதிர்க்கிற அந்த தண்ணீரால் எங்களை சுத்திகரியும். உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரை அப்பா அந்த திருரத்தம் எங்களை சுத்திகரிக்கட்டும்பா. அப்பா மனிதர்களோடு மனிதர்களால் நாங்கள் சஞ்சரித்தாலும் இவன் பொல்லாதவன், இவன் வஞ்சகன், இவன் பொய்யன், புரட்டன், களவு, திருடன் என்று சொல்லி எங்களை புறக்கணிக்காவுங்கப்பா. ஆனால் ஆண்டவரே புறக்கணிக்காதவரே, ஆண்டவரே கெட்டுப்போனது ரட்சிக்க வந்தவரே, நாங்கள் கெட்டு கிடக்கிறோம், பாழாய் கிடக்கிறோம், எங்களுடைய பூமி கட்டி எழுப்பப்படட்டும், சபை கட்டி எழுப்பப்படட்டும், இடங்கொள்ளாமல் பெறுகிற கிருபை வரங்கள் இந்த சபையிலே ஆசீர்வாதமாய் தலைமுறையாய் ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வாதங்கள் ஆபிரகாம் தலைமுறையாய் இந்த சந்ததியார் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள முடியா இந்த சபையோரை நான் வாழ்த்துகிறேன் தகப்பனே. அதன்படியாக இதோ உன் மகன் அப்பா அந்த அருமையான அப்பா உம்முடைய தாய் கானான் வீட்டு கல்யாண வீட்டில் அந்த திராட்சரசம் குறவப்பட்ட போது அநேகர் சொல்ல விக்கிரகத்தை வைத்து வணங்குறாங்கப்பா, இதான் மாதா பனிமை மாதா அந்த மாதா இந்த மாதா என்று. ஆண்டவரே தேவனே நாங்கள் அறிவதெல்லாம் உம்முடைய தாய், அந்த தாய் அந்த தாயை பார்த்து நீர் சொன்ன வார்த்தை சிறியே அதோ உன் மகன், ஒரு மகனை நீர் காட்டுறீங்கப்பா, அந்த மகனை போல எங்களை காட்டுங்க, அந்த அம்மா எங்களுக்காக விண்ணப்ப ஜபங்கள் பண்ண வேண்டும்ப்பா, அவர் உங்களோடு பரலோகத்தில் இருக்காங்கப்பா. அந்த மகன் அந்த தாயாரர் நோக்கி இதோ அதோ உன் மகன்,
சீசனே அதோ உன் தாய் என்று அப்பா இந்த தாய் பிள்ளை உறவில் ஒரு தாய் போல ஆண்டவரே எங்களை தேற்றுகின்ற ஒரு தேற்றவாளனாய் நீங்கள் இருங்கப்பா எங்களுக்கு நல்ல மனிதர்களை காட்டுங்க நல்ல குடை உள்ளம் கொள்கிறவனை காட்டுங்க உங்கள் ஊழியத்தில் இருக்க தரித்திரங்கள் மாறட்டும் துன்பம் மாறட்டும் துயரம் நாரட்டு எங்களுடைய எல்லைகளை விசாலமாக்குங்க ஊழிய எல்லைகள்லாம் விசாலமாகட்டும் அதுமடியாக குறைவு போட்ட போது திராட்சரசம் குறைவு போட்ட போது அம்மா ஒன்றுமே சொல்ல அவர் என்ன சொல்லுகிறாரோ என்று யோவான் 2:5 சொன்னாங்க அந்த தாய் ஆண்டவரே தகப்பனை போஷிக்க பராமரிக்க எல்லா சீசர்களும் ஓடி போக கடைசியில் மார்பிள் சாய்ந்த உம்முடைய சீசன் அந்த யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் எழுதினார் அவர் சொன்னது இது ரத்தம் தோய்ந்த வஸ்திரத்தை உடுத்தியிருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை அன்று ஆண்டவரே உம்முடைய சரீரத்தை தொட முடியாமல் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவள் அல்லல் பட்டாள் அவஸ்தைப்பட்டாள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டாள் ஆனாலும் நீர் தெரிந்து கொண்டு உம்முடைய வஸ்திர தொங்கலை பிடிக்க அதிகாரத்தை கொடுத்தீர் அந்த வஸ்திர தொங்கலை அவள் பிடித்த போது 12 வருடமாய் அவள் பட்ட பாடுகள் நின்றது அதை போலத்தாப்பா எங்களுடைய பாடுகள் இப்போதும் இருக்கிறது இன்று பரலோகத்தில் எங்களுக்காக சாட்சியிடுகிற தேவன் உம்முடைய கிருபையின் வஸ்திரம் அந்த வெண் வஸ்திரம் அது உம்முடைய ஜீவ காயங்களால் ரத்தம் தோய்ந்ததினால் அந்த வஸ்திர துங்கல் இப்போதும் ரத்தத்தை உதிர்த்து கொண்டே இருக்கிற யார் யாரெல்லாம் ஏன் தெல்ல அந்த பரலோகத்திலிருந்து என் தகப்பன் இயேசு எனக்காக அடிக்கப்பட்டு காயப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எனக்காக எல்லா பாடுகளையும் சகித்தாரே அது என் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு என்னை மீட்கவே அந்த மீட்பின் அடையாளத்தை நான் பெரும்பாடியாக ரட்சம் திராட்சை பிட்ட பொசா திராட்சை ரசம் போல பிழியப்பட்ட அந்த கல்வாரி சிலுவையின் அந்த இயேசு கிறிஸ்துவின் உடம்பிலிருந்து பிழியப்பட்ட அந்த ரத்தம் ஆண்டவரே உம்முடைய காயங்களிலிருந்து வடிந்து அந்த வஸ்திர தொங்கும் ரட்சிப்பு யூதர்கள் மூலமாக வருகிறது என்றபடி ஆண்டவரே அந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவரே 5 மாப்பிள்ள உனக்கு உண்டு இப்போதும் ஒருவன் உண்டு என்று சொல்லி ஆண்டவரே அப்படியாக அந்த கிட்ட ஸ்திரியை கூட கிட்ட குமாரனை ஆண்டவரே மீண்டும் மோதிரம் போட்டு வரவழைத்த போல அந்த கிட்ட ஸ்திரியை அவளிடத்திலிருந்து ஆண்டவரே ரட்சிப்பு யூதர்கள் மூலம் ஆண்டவரே அவள் சொன்னாப்பா அது போல அப்பா அந்த ரட்சிப்பு யூதர்கள் கொடுத்த அந்த நியாய பிரமாணங்கள் தெரியாத நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் எல்லா சாபங்களையும் நீ மன்னியும் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் கெட்டதையெல்லாம் நான் ரட்சிக்க வந்தேன் உலகத்து பாவிகளை ரட்சிக்க வந்தேன் 1 தீமோத்தேயு 1:15 படி ஆண்டவரே நாங்கள் பாவிகளாக இருக்க பரலோகத்திலிருந்து எங்களை கண்ணோக்கி பார்த்து இந்த எளிய சபை இந்த எளிய ஆராதனை நேரம் போனாலும் காலம் போனாலும் ஆண்டவரே உண்மையில அன்பு வைத்து அந்த நேரத்தையும் காலத்தையும் பார்க்காம உங்களுடைய பசியை நாங்கள் நோக்காமல் உண்மை நோக்கி பார்க்கிறோமே உங்களுடைய சுத்த கண்கள் பூமி எங்கு உலாவித்திருக்கிற கண்கள் எங்க மேல நோக்கமா இருக்காதோ இந்த சபை மேல் நோக்கமா இருக்காதோ எங்களுடைய பொருளாதார மண்டல வாழ்வாதார மண்டல எங்களுடைய உடல் ஆரோக்கியத்து எங்களுடைய வருமானத்து உம்முடைய நோக்கம் எங்கள் நோக்கம் அப்பா நிறைவேறும்படியா ஆண்டவரே நீர் கட்டளையிடும் ஆண்டவரே உம்முடைய வஸ்திர தொங்கலிருந்து வடிகின்ற ரத்தம் ஒவ்வொருவர் மேல் தெளிக்கப்படும் ரத்தம் ஆண்டவரே எங்களை ராஜாக்கள் மத்தியில் பிரபுக்கள் மத்தியில் ஆசாரிய தத்துவம் கர்த்தத்துவம் நிறைந்த உம்முடைய ஊழியக்காரன் அக்கினி ஜுவாலை பல்லோக ஆக்கினி டூமா டாபா கரங்களை தட்டுங்க அக்கினி வர எரிய வேண்டியது வாழ்வேலை எரித்து சாம்பலாக நமக்காக செய்த கல்வாரிச்சு நம்மை மீட்க நமக்கு சமாதானம் சந்தோஷம் சுகம் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் அரவணுக்குள்ளே சுகம் என்று சொன்னார் 4 திருமணி அந்த தாயாரான அவர் சொல்றார் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் அப்படியாக அந்த ஊழியக்காரன் அந்த அப்போஸ்தலனுக்கு தன் தாயுடைய பரிபாலனத்தை கொடுத்த தேவன் நமக்கு தரமாட்டாரோ அந்த பரிபாலனத்தை அந்த தாயின் பரிபாலனத்தை பெற்ற அந்த சீடன் பெற்ற பரிபாலனங்கள் நமக்கு கிடைக்காதோ வெளிப்படுத்தின அந்த விசேஷத்தில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினாரே அப்படி நமக்கு வெளிப்படுத்த மாட்டாரோ அவர் பிரத்யட்சியமாய் கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கின காட்சியை நினைக்கும் போது பிரத்யட்சியமாய் அவருடைய வார்த்தையின்படியே நமக்கு ஜீவன் வரும் அல்லேலூயா 4 திருமொழி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று பாவிகள் கதறுகின்ற ஒரு வார்த்தை நாமும் கதறுவோம் ஏன் என்னை கைவிட்டீங்கப்பான்னு கேட்கும்போது அப்போ நான் பிசாசு பக்கத்தில் சொல்லுவான் நீ இன்னவனுடைய பொருளை திருடினாய் இன்னென்ன தப்பு செய்தாய் மாமிசத்தில் அநியாயம் செய்தாய் உன்னுடைய வாழ்க்கையில் அநியாயம் செய்தாய் உன் தொழிலில் அநியாயம் செய்தான் குற்றம் சாட்டுகுவான் பிசாசு அதன்படி ஆ பிசாசு குற்றம் சாட்டும் போது அந்த இரத்தத்தை சிந்தி கழுவி பரிசுத்தப்படுத்தி இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்றபடியாக அந்த இயேசுவின் சுத்திகரிப்பு இயேசுவின் இரத்தத்தினால் உண்டு என்பதை அறிக்கையிடும்படியாக
பாவிகள் வார்த்தை ஏன் கைவிட்டீர் ஏனென்றால் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர் பாவத்தினால் நிறைந்தபடியினால் பரிசுத்தமுள்ள தேவன் நமக்காக பாவமாக்கப்பட்டதினால் அவர் ஒரு பரிகாரி ஆனதினால் அந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தினார் அந்த பரிகாரத்தை செய்து முடிக்க பரலோக தேவனுடைய திட்டம் தீர்மானம் நிறைவேறும் வரை அவர் சும்மாவே இருந்தார் பதில் அளிக்கவில்லை அதன்படியே என் தேவனை ஏன் கைவிட்டீர் என்று நாம் கதறுவது போல மாமிசத்தில் வெளிப்பட்ட தேவன் நம்முடைய மாமிசத்தின் கிரியைகளை அறிந்து அது பாவமாக இருந்தால் மன்னிக்கும்படி ரத்தத்தை சிந்தினார் அல்லேலூயா சொல்லுங்க ஐந்தாம் திருமொழி தாகமாய் இருக்கிறேன் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் பரண்டலத்தின் மேல் ஆறுகளையும் உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் அவர் தாகமாயிருந்து ஜெபித்தார் தாகம் தாகம் சொன்ன முன்னாகமங்கள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி அவர் தாகமாயிருந்தார் அதெல்லாம் நம்மை மீட்கத்தான் அந்த வலியின் மூலமாக ஒரு குற்ற பாவ நிவாரண பலியின் மூலமாக ஒரு மீட்பின் அடையாளம் அவருடைய நாமம் மீட்பர் என்பது அவர் நாமம் தான் இயேசு இயேசு என்றால் மீட்பர் இயேசு என்றால் இரட்சகர் ரட்சிப்பின் மனமகிழ்ச்சியின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் எல்லாம் வறண்டு அந்த அண்ணாக்கிலே நான் ஒட்டி கொண்டது அப்படிப்பட்ட சூழ்நிலை தாகமாயிருந்த தங்க தகப்பனை அல்லேலூயா சொல்லுவோம் அல்லேலூயா சொல்லுவோம் அவருடைய பரிசுத்த பரலோக நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அடுத்த வார்த்தை ஆறாம் திருமொழி முடிந்தது இப்படியாக தாகமாயிருந்து வேதனையாயிருந்து ஆணிகளால் கடவப்பட்டு யூதர்களின் ராஜா என்று பின்னே அவருக்கு ஒரு நாமத்தை அடைமொழியாக எழுதி வைத்திருந்தார்கள் முதுகிலே 30 வாரடித்தரங்கள் இப்படியாக உடலெங்கும் காயங்கள் அடிக்கப்பட்ட பஸ்காபலியின் ரத்தத்தை அன்று யாத்திராகம் 12 அதிகாரத்தில் மோசே என்ற ஆசாரியனுக்கு இஸ்ரவேலின் தேவன் சொல்லி அந்த இஸ்ரவேலின் வாதைகள் அந்த கூடாரத்தை அணுகாது என்று சொன்னபடியே அவர்கள் செய்தார்கள் ஒரு எலும்பை கூட முறிக்காமல் அந்த இரத்தத்தை அவர்கள் பூசினார்கள் நிலைக்கால் அதன்படி இன்றிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம் ஆறாம் மொழி முடிந்தது ஏழாம் மொழி அவர் ஆவியை விட்டார் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அதன்படியாக பிதாவுடைய கரத்தில் தான் பிதாவுடைய சமூகத்தில் தான் இயேசு நமக்காக சிலுவையிலே அவருடைய திருவுடலில் வெளிப்படுத்தின அந்த ஆவி வெளியேறி இன்று பிதாவுடைய சமூகத்தில் பரிசுத்த ஆவியாக இருக்கிறது எழும்போம் ஒரு மிசை எழும்பி தியானம் பண்ணி ஜெபம் பண்ணி இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை வெள்ளம் போல சத்துரு வருவான் ஆவியானவர் நமக்கு வாழ்க்கையில் இதுவரை தோல்வி தான் ஒரு வெற்றி கூட இல்லை எல்லாம் ஜெயமாக்குவார் யெகோவா நிஸ்ஸி அந்த யெகோவா நிஸ்ஸி அவர் நமக்கு அவருடைய ஆவியை அருளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து கடந்து வரும்படியாக பிதாவிடத்தில் மன்றாடுவோம் இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற நாமத்தில் புதிய ஆசீர்வாதம் அனைத்தையும் ஆண்டவரே ஏழு மொழிகளை நாங்கள் தியானித்தோம் அது உம்முடைய மொழிகள் உம்முடைய வார்த்தைகள் நீரே வார்த்தையாய் வந்த தேவன் இந்த வார்த்தையை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் எங்களுக்குள்ளே குடியிருக்கிற தேவன் நரிகளுக்கு குழிகளும் எலிகளுக்கு வளைகளும் உண்டு தேவகுமாரனுக்கும் இடமில்லை அதன்படியே எங்களுக்குள்ளே நீர் வாசம் பண்ணும் நல்ல ஆவியானவராய் வந்துவிட்டீர் அதற்காக கோடி 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 நன்றி மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் இன்பநாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே ஆமென்.